பின்னாடி இருக்கிற அந்த குழந்தை வெளியே பாருக்கா. என்ன இது, உடலா மனித உடலாக இருக்கின்றது, முகமா குரங்கு முகமாக இருக்கின்றது, ஏன் அப்படி பிறந்திருக்கிறது? என்ன உன்னுடைய விருப்பத்திற்கும் அவருடைய வேண்டாம் விருப்புக்கு பிறந்தனால் இது குரங்கு முகமாக மனித உடலாக இருக்கின்றது. சரி, பிறந்து பிறந்து விட்டது, இதற்கு நானே பேச விடுகிறேன். உண்மையாக வந்து விட்டீங்க, அது அன்று ஒரே தென்னவென்று நாரதன் கலகம் நன்மையில் முடியும், நன்மையில் தான் முடிப்போம் சாமி. இந்த குழந்தைக்கு வந்தாலும் ஒரு பேர சாமியா குழந்தைக்குமா? தேவ இந்திரனுக்கும் அருணனுக்கு பிறந்த இந்த குழந்தைக்கு வாயில பேசிட்டு சூரிய பகவானுக்கும் அந்த அருளுக்கு பிறந்தால் இந்த குழந்தைக்கு சுக்கிரீவு. பெற்றெடுப்பது நீங்கள், பெயர் சுட்டுவதனால் என்ன செய்வது? உங்களுக்கு ஒப்படைக்கணும், அது உங்களுடைய கடமை தான். இந்த வனத்தை அடுத்த வன மகமாவனம், அந்த மகமாவனத்திலே ஒரு முழுதாகப்பட்ட தவம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு குழந்தைகள் அவரிடத்தில் சேர்த்து விட்டால் ஒரு நேரத்தில் ராவண சம்ஹாரம் நடக்கும் தருவாயிலே இவர்கள் இருவரும் அவருக்கு உதவியாக இருப்பார்கள். அப்படியா? ஆமா சாமி, நான் தேவனா புறப்படுகிறேன் சாமி. என் கருத்தில் பார்த்தால் இப்போது ஊர் மக்கள் இருப்பார்கள். எப்படியோ ஊன் இப்ப என்ன செய்யவோ ஏது செய்ய தெரியாது. நான் சென்று பாமர மக்களுக்கு ஒளி கொடுக்க Thank you.